நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எனக்கு ஷோவில் கூப்பிடும்போதே ஃபஸ்ட்டே சொன்னாங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் கிடையாது சும்மா ரொம்ப பேசுகிற மாதிரி தான் இருக்கும் பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு வராதுன்னு வச்சுக்கோ ஆனால் வந்து அந்த ஒரு கண்டென்ட் கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் ரொம்ப வந்து ஓடுறது குதிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் சேஃபு தான் ஃபுல்லாக அதை பற்றி எல்லாமே விசாரிச்சுட்டு அது உங்கள்கிட்ட ஏ டுஸ்டர் தான் ஓகே பண்ணேன் சேஃபாக தான் இருக்கேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரீசண்ட்டாக நம்ம நட்சத்திரா ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்க அதில் உங்கள் எல்லாரோட சந்தேகத்தை தீர்க்குற மாதிரி அவங்களோட பதில் இருந்துச்சு என்ன கேள்வின்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து ரியாலிட்டி ஷோ போகிறீங்களே அது உங்களுக்கு சேஃபா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போகாதீங்கன்னே அட்வைஸும் பண்ணியிருக்காங்க இருக்குது ஆனால் அதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ரியாலிட்டி ஷோ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கனெக்டிவிட்டி அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லவ் அதெல்லாம் வந்து வெளிப்படுத்துகிற ஒரு ஷோ தான் மற்றபடிக்கு டான்ஸு ப்ராக்டிஸு ஃபிசிக்கலாக எந்த ஒரு விஷயமும் செய்கிறா மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து நக்ஷத்ரா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க அதனால தான் ப்ரெக்னன்சி டைமாக இருந்தாலும் இந்த ஷோவில் கலந்துக்கிறதுக்காக நக்ஷத்ரா போயிருக்காங்க அப்கமிங் சூப்பர் ஜோடி அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோவில் நம்ம நக்ஷத்ரா அவங்களோட கணவர் விஷ்வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜி தமிழ் அந்த ரியாலிட்டி ஷோவில் வரப்போகிறாங்க அதோடய கொஸ்டின் தான் இது எதுக்கு அந்த ஷோவுக்கு வரீங்க கன்சிவாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு பதிலும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அவ்வளோதான் என்னோடய அட்வைஸுன்னு பார்த்தா உங்களோட கருத்து என்ன நக்ஷத்ராக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்